பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தினமும் வெந்தய கீரையில பரோட்டா செய்யலாம். இதுக்கு குஜராத்தில மெத்தி டேப்லா சொல்லிட்டு கூட சொல்றாங்க. வெந்தய கீரை பரோட்டா செய்யறதுக்கு தேவையான பொருள்கள், வெந்தய கீரை கழுவி சிறுசா கட் பண்ணி ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு கடல மாவு, பச்சை மிளகாய் ஒரு நாலு, நல்லா இடிச்சிட்டு தப்பு தப்பமாக இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி ஒரு அரை இன்ச் இஞ்சி துருவி வச்சுருக்கிறேன். ரெண்டு ஸ்பூனு எலுமிச்சப்பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், லெமன் ஜூஸு. தயிர் ஒரு நாலஞ்சு ஸ்பூனு, அரை ஸ்பூனு மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு, மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு, ஒரு ஸ்பூனு சீனி, சர்க்கரை இது ஆப்ஷன், ஆயில் நாலு ஸ்பூனு, ஓமம் அரை ஸ்பூனு, இப்போ இந்த எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒரு பவுலில் போடலாம். பாருங்க, இப்படி இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சி வச்சுக்கலாம். பாருங்க இப்படி. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இது மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நல்லா மாவு ரெடியாக இருக்கு பாருங்க. ஒரு தட்டு மூடிட்டு 10 நிமிஷம் ரெஸ்டில் வைக்கலாம். பாருங்க, ரெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இது உருண்டை பண்ணிக்கலாம். உருண்டை இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் தடவிட்டு ட்ரையாங்கிள் ரூபத்தில் ஃபோல்டு பண்ணிட்டு இப்போ இது கூட பாருங்க இப்படி. தவா சூடாயிருக்கு, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது சுட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இது ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எண்ணெயை இப்படி. இது திருப்பி போட்டு கூட எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்க இப்படி ஹேப்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்றும் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு உருண்டை எடுத்து இப்படி தேய்ச்சிட்டு ஃபோல்டு பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை டர்ன் பண்ணி எண்ணெய் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் எண்ணெய் போட்டு நல்லா இந்த மாதிரி சுட்டுக்கலாம். இது டிராவலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 2-3 நாள் நம்ம வச்சு சாப்பிடலாம் கூட. சாஃப்டாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். இது ஊறுகாய் கூட, தக்காளி சட்னி கூட, தயிர் கூட வச்சு நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.
பாருங்க, டேபிளா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சர்விங் பவுல்ல எடுத்துட்டு இருக்கிறேன். வெந்தய கீரை டேப்லா ரெடி.